சமுத்திரக்கனியை லீட் ரோலாக நடித்து அப்கமிங்காக வெளிவர இருக்க மூவி ரைட்டர். ரைட்டர் படத்தை டிசம்பர் 24 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ அஃபிஷியலாக டிசம்பர் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் தமிழ் சென்சாரில் UBA சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இதோட டோட்டல் ரன்னிங் டைம் 2 hours 28 minutes இருக்க போகுது. இந்த படம் டிசம்பர் 16 தேர்ஸ்டே அன்னைக்கு 3D ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்ற வீடியோவில் குரு படம் OTT நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த படம் டிசம்பர் 17 நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் இந்த படம் பேரண்டியாவை ரிலீஸ் ஆன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் பேரண்டியா லாங்குவேஜாக டிசம்பர் 17 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி மார்னிங் வரப்போகுதுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட்டாக வலிமை படத்துலேருந்து என்ன அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னா, இதோட ஸ்டன்ட்ஸ் மேக்கிங் மற்றும் இந்த படத்தோட ட்ரீசரோட அப்டேட்ஸ் தான் அடுத்ததாக வரப்போகுது. வலிமை படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த நம்ம நிறைய பைக் சீக்வன்ஸோட ஸ்டண்ட் வீடியோஸ் எல்லாமே அடுத்ததாக படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. இதோட ட்ரீசர் ட்ரெய்லரோட பேக் டு பேக் அப்டேட்ஸாக கண்டிப்பாக வரப்போகுது. இந்த படம் ஜனவரி 13 இல்லை 14 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஏன் ரிலீஸ் டேட் அறிவிக்காமல் இருக்காங்கன்னா, இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் வரலை. அதனால் சென்சார் வந்தவொடனே இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பேரண்டியா மூவிஸாக இருக்கிற ரெண்டு படத்தோட அப்டேட்ஸ் வரப்போகுது. ஒன்று, ஷாம்சிங் ராயோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா நேத்தே படக்குழுவினர் நானி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இந்த படத்தில் நானி அவர்கள் தான் லீட் ரோலாக நடிக்கிறார். நம்ம சாய் பல்லவி கீர்த்தி ஷெட்டியெல்லாம் நம்ம நானி கூட இணைஞ்சு பண்ணுறாங்க. இந்த படம் டிசம்பர் 24 தியேட்டருக்கு ரிலீஸாக பேரண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆனால் டைமிங் அப்டேட்ஸ் வரலை. பிரபாஸோட ராதேஷ்யம் படத்தோட அடுத்த சிங்கிள் இன்றைக்கி 1 மணிக்கு ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணுறதா நேத்தே படக்குழுவினர் அறிவிச்சிட்டாங்க. இந்த படம் ஜனவரி 14 அன்னைக்கு பொங்கல் 2022 ரிலீஸ் பண்ணுறாங்க. டிஸ்னியோட என்கோட்டா டைரக்டர் OTT ப்ரீமியராக டிசம்பர் 24 ஹாட்ஸ்டாரில் ப்ரீமிங் பண்ண போகிறாங்க. என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் டிசம்பர் 24 ப்ரீமிங் ஆக போகுதுன்னா, இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்குலலாம் டிசம்பர் 24 ப்ரீமியம் பண்ண போகிறதா நேத்தே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. குக்கு வித்து கோமாளிக்கு அடுத்ததாக அஸ்வினோட அடுத்த முதல் டெபு படம் என்ன சொல்ல போகிற படம். இந்த படத்தோட ட்ரீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மக்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அஸ்வின் மற்றும் குக்கு வித்து கோமாளி ஃபேன்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. இப்போதைக்கு அஸ்வினோட இந்த படத்துக்கு அடுத்ததாக பிரபு சாலமனோட இயக்கத்தில் அஸ்வின் குமார் அவர்கள் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே ஜனவரி 1st ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. நம்ம பிரபு சாலமனோட இயக்கத்தில் இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வினோட என்ன சொல்ல போகிற படம் கிறிஸ்மஸ் வீக் டிசம்பர் 24 தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. பட் ஆனால் இன்னுமே இதோட அறிவிப்பு டேட் ரிலீஸ் டேட்டை வந்து விடாமல் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டேட்டில் அஸ்வினோட என்ன சொல்ல போகிறார் ரிலீஸ் அறிவிச்சுட்டு. படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் கழித்து பிரபு சாலமனோட இயக்கத்தில் அஸ்வின் குமார் அவர்கள் நடிக்க போகிறதா இருக்காரு. பிரபு சாலமன் அவர்கள் இயக்கக்கூடிய படத்தில் வில்லேஜ் கதாபாத்திரம் தான் பண்ண போகிறாரு நம்ம அஸ்வின் குமார். ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, யோகி பாபு, கருணாஸ் அமீரெல்லாம் அப்கமிங்காக இணைஞ்சு ஒரு புது படம் பண்ண போகிறதா நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த படத்தை இயக்க போகிறதோ அடங்காதே படத்தை இயக்கிய டைரக்டர் சண்முக முத்துசாமி அவர்கள் தான் இயக்க போகிறார். இப்போது இந்த பூஜையோட ஸ்டில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. 27th தேதி சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.